ஆசான் அவர்கள் கோபத்தையும் காமத்தையும் வென்றதாக சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் இருந்துட்டு இருக்கேன், என்ன செய்ய முடியாது. எரிமலை இருந்துட்டு இருக்கப்போ எரிமலை இருக்கிறப்போ உணவு இல்லை, பசி சாப்பிடல, ஆனால் கக்குது. ஆனால் இந்த நிலைமையில எப்படி பேசுறது? ஆனால் உலக நம்பிக்கை தான் வந்திருக்கேன் நான். ஏன்னா என் உலக நம்பிக்கை வந்திருக்கு, என் முடிவு போட்டு நினைஞ்சிருக்கிறேன். நடிகரப்பா புரியாது பேசுகிறேன், என்னை புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு நாங்கள் வந்து புடை போட்டுட்டு இருக்க போகிறேன், ஆன்மாவே புடை போட்டு எடுக்கிறோம். ஆன்மா புடை போடுதா? ஆமாம், உடம்பை புடை போட்டோம். எதுக்கு புடை போடுறேன்னா, வென்றேன் காமத்தை, கொன்றேன் கோபத்தை, தின்றேன் முன் செய்த வினையை, நின்றேன் ஊர்தியா. அதில் புடை போட்டுருவோம். கொன்றேன் காமத்தை, வென்றேன் கோபத்தை, தின்றேன் முன் செய்த வினையை, நின்றேன் ஊர்தியாக. இதுக்காக புடை போட்டுருவோம். இதுக்கு புடம் போட்டிருக்கப்போ ஆகவே எதிர்பார்கள் மக்களே. இப்போ வேண்டுகொள்ளுது உலக மக்களுக்கு, இந்த அகத்திய சிரமா சங்கம் செயல்பட போகுது. அது உலக மக்களை காப்பாற்ற போகுது இந்த சங்கம். உலக மக்களை காப்பாற்றுவதற்காக அமைக்கப்பட்டது சங்கம். ஆகவே நீங்கள்லாம் மாலை வந்து வாழ்த்தி முடிக்கிற வளர்க்க போகுது. முடியல, தகிக்குது பசி. ஒரு வருஷம் பசி பசி பசி, அப்போ தான் பசியை கொடுத்து விடணும். பசி பசி, நீங்களாம் குஷியாக இருக்கீங்க. நான் பசியாக பிஷியாகவும் இருக்கேன். பசி அப்பா பாப்பா முருக பெருமானை பற்றி பேசுகிறாரு. 100 கோடி வருஷம் பேசலாம், 100 கோடி ஆடுகள் பிறக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெருமையா? 100 கோடி ஆடுகள் பேசுகிறாலும் புரியாது. என்ன ஆச்சரியம்? அது ஆச்சரியம். அவனும் மனிதனை பிறந்தவன் தான் முருகனும். ஏ முருகனை பிறகு ஏ இவ்வளோ கதை இருக்குண்ணா. ஏய், மனிதன் பிறந்தான், ஏன் சாக வேண்டும் என்று கேள்வி கேட்டான். ஏன் சாக வேண்டும்? ஏன் அறதே வந்தது? ஏன் பசி வந்தது? ஏன் சாக வேண்டும்? கண்டுக்கு சந்திராக சேர்த்தோம். அவ்வளோ பெரிய பெருமைக்குரியவன். அவனை போய் ஒரு 5 நிமிஷம் பேசுமா? சின்ன விஷயமா? ஒரே வார்த்தை போருகா, நான் பாவிதான் தாயி, என்னை காப்பாற்ற சொன்னால் அப்படியே இருக்கும். அவன் தான் வேறு ஒன்றும் கதை வைக்கும். அவனால் பெரிய பேச முடியாது. என்னையாது பழம் காயாச்சு, பழம் காயாச்சு. இதுக்கு என்ன அற்புதம்? கிழவி குமரியானா, இது அற்புதம். கிழவன் குமரனானா, பசி இல்லை, காமம் இல்லை, நரதிரை இல்லை, ஈரெருமை இல்லை, சாவு இல்லை, ஆற்றல். பசி இல்லை, காமம் இல்லை, ஈரெருமை இல்லை, முதுமை இல்லை, சாவு இல்லை என்ற ரகசியத்தை அறிந்தவன் முருகருமான். அவன் எப்படி பேசுறது? எப்படியே பேச முடியும்? பேச முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.